ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏர்க் டைரி. சைபகத்தில் இருக்க 360 ஆட்டோமோட்டிவ் ஷாப் தான் வந்திருக்கோம். எங்கள் ஷாப்போட ரெகுலராக வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஹாய் வினோத் ப்ரோ. அண்ட் யமகா ஆர்எக்ஸ் 100 ஆர்எக்ஸ் 135 ஆர்எக்ஸ் சீரிஸ் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் ஒரிஜினல் 5-speed டிஸ்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. அண்ட் இது ஃபிக்ஸ் பண்றதுக்கு வந்து எவ்வளவு பிரைஸ் ஆகும், எவ்வளவு டைம் எடுத்துப்பாங்க, ப்ரீ ஆர்டர்ல தான் வந்து பேஸ்ல தான் வந்து இது வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா? சோ இந்த டிஸ்கை பத்தி நிறைய கேள்விகள் வந்து, ஏன்னா நம்ம சேனல்ல வந்து 2-stroke வண்டி நிறைய வந்து வினோத் ப்ரோ கூட சேர்ந்து 3-speed டீம் கூட சேர்ந்து நம்ம வந்து வீடியோஸா பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து 5-speed டிஸ்க் வந்து கேட்டிருந்தீங்க. ஹாய் வினோத் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. நம்ம 2-stroke வண்டி நிறைய அப்படியே பாத்துட்டே இருக்கோம். சோ நிறைய பேர் வந்து 5-speed டிஸ்க் கேட்டிருந்தாங்க. நீங்களும் நம்ம யூடியூப் ஷார்ட்ஸ்லயும் நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய வந்துட்டு இருக்கு, நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம்ட்டு. சோ இப்போ இந்த வண்டிக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க, சோ இத பத்தி டீடைல்ஸ் சொல்றீங்களா? ஆ, கண்டிப்பா. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 5-speed ஒரிஜினல் டிஸ்க், ரோட்டர், கேலிபர்ஸ், ஃபோர்க் டியூப்ல இருந்து எம்சி வச்சு எல்லாமே புதுசா அப்படியே 5-speed இன்ஸ்டால் பண்ணிருக்கு. இது வந்து நிறைய பேர் இப்ப கேட்டுட்டு இருக்காங்க, 5-speed டிஸ்க் ரோட்டர் வேணும், 5-speed வந்து ஒரிஜினல் டிஸ்க் வேணும். ஏன்னா வந்து மட்கார்ட்ல இருந்து எல்லாமே நீங்க வந்து ஒரிஜினல் ஃபிட்டிங்லயே பண்ணிக்கலாம். டிஸ்க் ரோட்டர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லுக் வைஸ் கொஞ்சம் சூப்பரா இருக்கும். அதனால வந்து இது மாதிரி வந்து ஒரு 4-5 வெரைட்டி மாடல்ஸ் இருக்கு. அதனால வந்து 5-speed டிஸ்க் ரோட்டர் வந்து இந்த பொசிஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட் ஃபிட்டிங்ல இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அப்டேட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, இது வந்து நம்ம கிட்ட வந்து அவைலபிள் இருக்கா டிஸ்க்? இப்போ ரீசென்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு 5 pieces வந்து அவைலபிலிட்டி இருந்தது. இவர் ஒரு டிஸ்க் வாங்கியிருக்காரு, இன்னொரு நம்ம ஒரு 4-5 போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதுல பாத்தீங்கன்னா இருக்கிறது போய் முடிஞ்சிச்சு. இன்னொரு ஒரு 10 piece லாட் வருது, வந்தோடனே கண்டிப்பா அவைலபிலிட்டி இருக்கும். ஓகே ப்ரோ, இது வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ண, அதாவது இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணோம்னா என்னென்னலாம் நம்மளுக்கு தேவை, என்னென்னலாம் நீங்க வந்து மாத்துவீங்க? இப்போ டிஸ்க், கேலிபர்ஸ், ஸோ மேலே எம்சி, இதெல்லாம் தவிர வேற ஏதாச்சும் என்னென்னலாம் ஆல்டர் பண்ற மாதிரி இருக்கும்? அதை கிளாரிட்டியா சொல்லிடலாங்க. இப்போ என்னென்ன ஆல்ட்ரேஷன்ன்றது, இதுல ஆல்ட்ரேஷன்ற வேலையே இல்லைங்க, இதுல ஆல்ட்ரேஷன் சுத்தமா இல்ல. ஏன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரிஜினல் 5-speed இதுல நம்ம பெருசா எந்த ஆல்ட்ரேஷன் தேவையில்ல. டியூப்ல இருந்து எல்லாமே பெர்ஃபெக்டா 100 இருந்தாலும் சரி, 5-speed இருந்தாலும் சரி, 135 இருந்தாலும் ஜெட்டா இருந்தாலும் எல்லாத்துக்குமே அப்படியே மேட்ச் ஆகும். இது அப்படியே இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான். இதுல பாத்தீங்கன்னா உள்ள இன்னர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேசர் இருக்கும், வீல் காலர் சொல்லுவாங்க, வீல் காலர்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ற சின்ன சின்ன வேலை இருக்கும். மத்தபடி ரிம்மு, டயரு, ஹப்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிஸ்மேண்டில் தான் இருக்கும், எல்லாத்தையுமே புதுசாக நம்ம இன்ஸ்டால் பண்ண மாதிரி இருக்கும். இந்த வண்டியில் டயர் நல்லா இருந்தது, டயரை அதே யூஸ் பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் காலர் வந்து கொஞ்சம் இஷ்யூ இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஜென்ரலாக எல்லாருமே நிறைய பேர் இப்போ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கமெண்டாக இருந்தாலும் கொஸ்டின் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நிறைய பேர் கஸ்டமர் எங்களுக்கு கால் பண்ணி கேட்குற ஒரே ஒரு விஷயம் ப்ரோ, என்னன்னா இதை வாங்கினா உடனே இன்ஸ்டால் பண்ண முடியுமா, இல்லை எப்படி காலையில் வந்தால் ஈவினிங்குள்ளே மாட்டி கொடுத்துருவீங்கன்னு கேட்குறாங்க. கண்டிப்பா மாட்டி தர முடியும், பட் ஆனா இப்ப அவைலபிலிட்டி கையில இல்ல. 5 piece தான் வந்தது, 5 piece வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்ப அடுத்த லாட் வருது, அடுத்த லாட் வரப்ப கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து நீங்க யாருன்னா வேணா ப்ரீ புக் பண்ணுங்க, கால் பண்ணி கண்டிப்பா புக் பண்ணுங்க. 5-speed இந்த ரோட்டர்ஸ்க்கு, இந்த கேலிபர்ஸ்க்கு எல்லாம் டிசைன் மாறுது, அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் இருக்கலாம். ஆனா இன்ஸ்டாலேஷன் டைமிங் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 1 day தான் இருக்கும். காலைல வந்தீங்கன்னா ஈவினிங் குள்ள மாட்டிட்டு கொடுத்து அனுப்பிச்சிடலாம். பட் ஆனா அதுக்கேற்ற மாதிரி எங்ககிட்டயும் ஒர்க் வந்து கொஞ்சம் டைட்டா போயிட்டு இருக்கனால, ஆள் இல்லாத பற்றாக்குறையினால கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கண்டிப்பா வந்து வண்டி வந்து ஒரே நாள் இன்ஸ்டால் பண்ணி உங்க கையில கொடுத்துடலாம். ஓகே ப்ரோ, இது வந்து நீங்க ஜெட் சீரீஸ்க்கு எல்லாம் பண்ணலாம்னு சொன்னீங்க, ஆர்எக்ஸ் சீரீஸ் எல்லாத்துக்கும். இப்போ நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் என்னன்னா, நீங்க யமகா ஆர்எக்ஸ் சீரீஸ் தான் நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க, சுசுகி பைக்ஸ் நிறைய போடவே மாட்டீங்க. ஏன்னா நம்ம ஒரு சாம்ராய் ஒன்று சேல் சொன்னோம், அது உடனே மூவ் ஆயிடுச்சு. சுசுகி ஷோகன், சுசுகி பைக்ஸ் தான் நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. அது அதோட பிரச்சனை என்னன்னு சொல்லிடுறேங்க. ஏன்னா வந்து ஆர்எக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து யூனிவர்சலா ஸ்பேர்ஸ் வந்து நிறைய அவைலபிலிட்டி இருக்கு. இப்போ நிறைய, ஏன்னா வந்து நிறைய பேர் ரெஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போதான் நிறைய பேர் வந்து சுசுகியை பத்தி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே கேட்கற மாதிரி கம்பல்சரி இதுக்கப்புறம் வந்து சுசுகியோட ஸ்பேரும் நல்ல அவைலபிலிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும். அப்ப கண்டிப்பா எல்லாருமே எடுத்து பண்ணலாம். இப்ப நாங்களும் ஏன் எடுத்து பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கோம்னா, ஏன்னா ஆல்ரெடி நிறைய ரெஸ்டரேஷன் வண்டி நிக்குது, ஆல்ரெடி கார் நிக்குது, சூப்பர் பைக் நிக்குது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படி அப்படியே நிக்கிறதுனால நம்மளால அதை வந்து கண்டினியூவா எடுத்து போய் பண்ண முடியல. இதுனா வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நடந்துட்டு இருக்க ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப புதுசா சுசுகி எடுத்து ப்ராசஸ் பண்ணி வேலையை ஆரம்பிச்சு பண்ணோம்னா கொஞ்சம் வேலை வந்து லேக் ஆகும், இல்ல ஸ்பேர் லேக் ஆகும், அதனால வண்டி வேஸ்டா நிக்கும். இதனாலதான் கொஞ்சம் எடுத்து பண்றதுக்கு யோசிச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பா இன்னும் ஒரு 1 or 2 months வந்து சுசுகிக்கு ஸ்பேர்ஸ் நிறைய அவைலபிலிட்டி வந்துடும். வந்தோடனே கண்டிப்பா ஷோகனா இருந்தாலும், சாவின் இருந்தாலும், சாம்ராய் இருந்தாலும் எடுத்து பண்ணலாம். ப்ரோ எக்ஸ்டெண்டட் கூட எடுத்து பண்ணலாம். ஓகே ப்ரோ, இப்போ நம்ம இந்த 5-speed கியர் இந்த டிஸ்க் இருக்குல்ல ப்ரோ, ஸோ இந்த டிஸ்க், இந்த ஒரிஜினல் டிஸ்க் வந்து ஆர்எக்ஸ் சீரிஸ் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா, இல்ல வேற ஏதாச்சும் இப்போ சுசுகி 2-stroke வண்டி இல்ல மத்த ஏதாவது வண்டிக்கும் இது பண்ணலாம், பண்ண முடியும்.
அதுல கொஞ்சம் வேலைப்பாடு வேற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி வேலையை கொஞ்சம் மாத்தி பண்ற மாதிரி இருக்கும், கொஞ்சம் இன்ஸ்டாலேஷன்ல ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண மாதிரி. ஓகே ப்ரோ, இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க இந்த வண்டி வந்து ஒரு டிஸ்க்காக வந்ததா? டிஸ்க்காக மட்டும் வரல, இந்த வண்டியில வந்து ஒரு சில இஷ்யூஸ்னால வந்து வேற ஒரு ரெண்டு மூணு கேரேஜஸ் போயிட்டு கஸ்டமர் தேடி வந்தாரு. ஓகே, நிறைய இடத்துல போயிட்டு நிறைய பிரச்சனை எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாரு. அது எடுத்து வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் அவுட் பண்ணிருக்கிறோம். என்னென்ன பிரச்சனை வந்ததுன்னா, வண்டியில வந்து கிளச் இஷ்யூ வந்து, கிளச் இஷ்யூ ரெடி பண்ணிட்டோம், ஒயரிங்ஸ் எல்லாமே நிறைய இஷ்யூஸ் இருக்கு, ஒயரிங் இஷ்யூ எல்லாமே கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபோர்க் வந்து பாத்தீங்கன்னா 5 ஸ்பீட் ஃபோர்க்கை போட்டு டிஸ்க் ரோட்டர்ல ஆல்டர் பண்ணி எல்லா வேலையும் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு இந்த மாதிரி கிளச் வேலையை இந்த ஒயரிங் எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்காக இந்த வண்டி வந்தது. இந்த வண்டி வந்த வேலைக்கான எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டோம். சின்ன சின்ன ஒர்க் பேலன்ஸ் இருக்கு, அதை வந்து நெக்ஸ்ட் சர்வீஸ்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கண்டிப்பா நெக்ஸ்ட் சர்வீஸ்ல அதையும் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருவோம். என்ன அந்த சின்ன சின்ன ஒர்க்னா, நம்ம ஆல்ரெடி போட்ட மாதிரி தான் இந்த ஹெட்லைட் டூம் எல்இடி டூம் போட்டு தருவோம், ரெட்டிஃபை பவர் பண்ணி தருவோம். அந்த இந்த ஒர்க் வந்து பேலன்ஸ் இருக்கு, அந்த ஒரு ஒர்க்கை மட்டும் நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்கோம். கஸ்டமரும் இப்ப டைம் இல்லாத காரணத்தால இப்போதைக்கு வண்டி எடுத்துட்டு போறாரு, ரெடி பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு அப்புறமா கண்டிப்பா ஃபியூச்சர்ல எடுத்துட்டு வந்து இந்த டூம் ஆல்டர் பண்ணி தரப்போம். திக்னஸ் இதை விட 3.1 mm அந்த மாதிரி திக்னஸ் கொஞ்சம் வேரியேஷன்ஸ்லாம் வருது, அந்த மாதிரி அம்மம் கேட்கறவங்களும் இருக்காங்க. அதனால வந்து யாருக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கி கொடுத்துடலாம். ஓகே, அதனால பிரைஸ் வந்து கரெக்டாக சொல்ல முடியாதுங்க, இதான் ஃபிக்ஸட் ப்ரைஸ்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இன்ஸ்டாலேஷனுக்கும் இதுக்கும் வந்து வேலை கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி மாறும், இந்த காலரோடைய டிஸ்டன்ஸ்லாம் மாறும், சீல் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுற வேலை தான் இருக்குது. இந்த மாதிரி வேலை இருக்கிறதுனால கரெக்டாக எக்ஸாக்டாக ப்ரைஸ் சொல்ல முடியாது. ப்ரோ, இப்போ ஏன்னா பாக்குறோம் எல்லாருமே ப்ரீ ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணி சொன்னா போதுமா? கால் பண்ணி சொன்னா போதும். ரெண்டாவது வந்து அவங்களுக்கு கன்ஃபர்மேஷனா வண்டிக்கு பொருள் வேணும் அப்படின்னா நம்ம இதை ஆர்டர் பண்றோம் அப்படின்னா அப்ப கண்டிப்பா அவங்ககிட்ட வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் பிரைஸ் எதனா ஒரு 1,000-2,000 rupees ஆகுது நாங்க வந்து மினிமம் வந்து கலெக்ட் பண்ணிடுவோம். ஏன்னா வந்து நிறைய பேர் புக் பண்ணிட்டு வாங்க முடியாம போயிடுச்சுன்னா அப்புறம் வந்து அப்புறம் நமக்கு தான் அது பிரச்சனை, திருப்பி ரிட்டர்ன் அனுப்பணும், இல்லைன்னா வந்து வேற யாருன்னா வர வரைக்கும் அதுக்காக வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. ஒரு அட்வான்ஸ் மாதிரி அட்வான்ஸ் இருந்ததுன்னா நமக்கு கண்டிப்பா வந்து அவங்களும் வந்து தைரியமா வந்து மாட்டிட்டு போயிடுவாங்க, பிரச்சனை இருக்காது. சோ அதுதான் ப்ரோ, அது கேட்கணும்னு தோணுச்சு. இது இன்ஸ்டாலேஷன் வந்து ஒரு நாள் சொன்னீங்க, சோ இப்போ இந்த ஃபுல் சர்வீஸ் இது எல்லாமே ஒரு 3 நாள்ல பண்ணி கொடுத்துடலாம். பொருள் நம்ம கையில இருந்துச்சுன்னா? ஆமா, பொருள் எல்லாமே கையில இருந்தா 3 நாள்ல முடிச்சிடலாம். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஒர்க் லோடு அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா அந்த 3-4 நாள் கூட ஆகலாம். ஏன்னா நிறைய டைம் பாத்தீங்கன்னா, ஏன் உங்க டொமினாரே பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நாள்ல சின்ன வேலைக்கு எடுத்துருந்து விடுவீங்க, ஒரு நாள்ல முடிக்கிற வேலை தான் அது, ஒரு நாள் கூட இருக்காது, மிஞ்சி போனா ஒரு 1 hour வேலை தான் இருக்கும். பட் ஆனா அது கூட செய்யற அளவுக்கு டைம் இருக்காது. அதனால வந்து வேலையை வந்து இங்க எப்படி இருக்கு, ஒர்க் லோடு இருக்குன்னு பாத்துட்டு நம்ம செய்யறோம். எல்லா கஸ்டமருக்கும் சாரி சொல்லிக்கிறேன், ஏன்னா வந்து நிறைய ஒர்க் லோட் இருக்கிறதுனால நிறைய கஸ்டமருக்கு போன் எடுக்க முடியல, நிறைய கஸ்டமருக்கு வந்து நம்ம வந்து ப்ராப்பரா ஆன்சர் பண்ண முடியல, தப்பா எடுத்துக்க வேண்டாம்னு சொல்றேன், எல்லாரையும் சாரி சொல்லிக்கிறோம். ஏன்னா நீங்க இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்க, வேலை வருது, பட் ஆனா செய்ய முடியல, ஆள் இல்ல, கண்டிப்பா ஆள் இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ப்ரோ, இப்போ இதை நீங்க ப்ரீ ஆர்டர் பேஸ்ல சொன்னீங்க, சோ எவ்வளவு நாள் ஆகும் இப்போ நம்ம, ஏன்னா இப்ப அடுத்த ஸ்லாட் ஒரு ஸ்லாட்டுக்கும் இன்னொரு ஸ்லாட்டுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 1 month டைமிங் ஆயிடுது, ஏன்னா வந்து நம்ம குடுக்கற இடத்துல வந்து ஆர்டர் எடுத்து அவங்க வந்து நமக்கு ஸ்பேர் குடுக்கிறதுக்கு வந்து 1 month டைம் எடுத்துக்கிறாங்க. இப்ப நாங்க கொடுத்தது வந்து 5 pieces வந்து போன டிசம்பர்ல கொடுத்தோம், இப்ப ஜனவரி பிப்ரவரி எண்டு தான் நம்ம கைக்கு வந்தது. இப்போ அடுத்த ஆர்டர் கொடுத்துருக்கோம், ஏப்ரல் எண்டுக்குள்ள கையில கொடுத்துறேன். ப்ரோ, இப்போ இது நீங்க அதான் ஃபிட்டிங் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துறோம், சோ இது அலைன்மெண்ட் எல்லாமே நீங்க செக் பண்ணிட்டு, சோ நான் கேக்குறது எல்லாமே பக்காவா இருக்கும் இல்ல? ஏதாவது ஃபியூச்சர்ல பிரச்சனை அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இல்ல? உங்களுக்கு எந்த இஷ்யூஸ் இருக்காது, கஸ்டமர் ஓட்டி பாத்துட்டு இருந்தா இப்ப வண்டி உள்ளே வந்திருக்கு. இப்ப நீங்க வீடியோ எடுக்கணும்ன்றதுக்காக இந்த டைம்லயும் வந்து ஆல்மோஸ்ட் டைம் பத்தாவ போகுது. இந்த டைம்ல நம்ம வீடியோ எடுத்துருக்கோம்னா கஸ்டமர் வந்து வெயிட் பண்றதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா, இது அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா அவருக்கு பிடிச்சிருக்கு, அவரோட சாட்டிஸ்ஃபைட்னால தான் அவர் இவ்வளவு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்காரு. கிட்டத்தட்ட ராயபுரமும் ராயப்பட்டி எங்கேயும் வாங்கணும் தான் வராரு, நம்ம ஷாப்புக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 km டிஸ்டன்ஸ். அவர் வந்துட்டு இவ்வளவு நேரம் வெயிட் பண்றாருன்னா அவரோட சாட்டிஸ்பேக்ஷன் தான், நல்லா தெளிவா இருக்கிறதுனால அவர் நேரம் வெயிட் பண்ணி ஒரு வீடியோ கூட வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரோ, நம்ம இதுக்கு முன்னாடி ஆர்எக்ஸ் சொல்லியிருந்தீங்க ஷைனோட டிஸ்க், ஷைனோட ஃபுல் செட் இந்த ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து நம்ம பண்ணிருந்தோம் அப்படின்னு.
சோ அதுக்கும் இதுக்கும் வந்து என்னென்னலாம் டிஃபரன்ஸ் வந்து பிரேக்கிங்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். நான் பெரிய பிரச்சனை நான் அத சொல்லிறேன். ஏனா நிறைய பேர் கேக்க நீங்க கேட்ட கேள்வி தான் நிறைய பேர் எங்களுக்கு கேட்க கூடாதுன்றதனால இதுக்கு அதுக்கும் வித்தியாசம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபைஸ் போயிடுது. இதோட வந்து உங்களுக்கு வந்து அந்த கம்ஃபர்டபுள் வந்து உங்களுக்கு வந்து இல்லை. ஹண்ட்ரட்க்கு ஹண்ட்ரட்னா ஹண்ட்ரட்க்கு 200% பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு ஹண்ட்ரட்க்கு ஹண்ட்ரட் இருக்கும். அதுக்காக நீங்கள் வந்து ஷைனோட பிரேக் வந்து கம்மின்னு சொல்ல முடியாது. அதுவும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். பட் ஆனால் டிஸ்க்ரோட்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்க்ரோட்டர் அதில் போட முடியாது. அதில் வந்து ஒரிஜினல் டிஸ்க்ரோட்டர் தான், அதாவது ஷைனோட ஒரிஜினல் டிஸ்க்ரோட்டர் தான், இது ஆர்எக்ஸோட ஒரிஜினல் டிஸ்க்ரோட்டர், இதுமாரி தான் போட முடியும். இதுதான் வேரியேஷன் இருக்கும். இதாவது வேறு எதுவும் இருக்காது. இது வந்து ஓட ஓட உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். பட் ஆனால் இப்போ வந்து ஆர்எக்ஸ் நிறைய டிமாண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நிறைய கஸ்டமர் வந்து டிமாண்டு கேட்க அதிகமாக பொருளோட டிமாண்ட் ஆகுதுனால இதோடைய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் ஏறிட்டே போகுது. அதனால் வந்து நாங்கள் ஒரு சில கஸ்டமருக்கு வந்து மணி கம்மி பொருளுடைய காஸ்ட் நான் குறைச்சி பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து செயின் அந்த மாதிரி வந்து ஓகே அதான் நம்ம டிஸ்க் வேணும் ஒரிஜினல் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஷைன் அந்த மாதிரி நம்ம வேற டிஸ்க் ஏன்னா பிரைஸ் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தான். இதுக்கு அதுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்காது. ஒரு 3000-4000 வித்தியாசத்துக்கு ஒரு சிலர் வந்து வேண்டாம் பரவாயில்ல. ப்ரோ எனக்கு நீங்க ஷைன் சொல்லும் போது இப்போ நம்ம ஷைன் அது அது டைரக்ட் ஃபிட்டா இல்ல அதுக்கு ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன் பெரிய ஆல்ட்ரேஷன். ஆனா நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இதுதான் பெரிய வேலை தான் நினைச்சுக்கிறாங்க. ஆனா இதை விட அதுதான் ரொம்ப ஆல்ட்ரேஷன். எங்களுக்கு வேலை தலைவலியா இருக்கதான் அதிகம். நிறைய ஒர்க் பண்றோம், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றோம். பட் ஆனா அதுலதான் வேலை அதிகம். நாங்க என்ன இவ்வளவு பில்டப்பா சொல்றாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா வந்து நிறைய வேலையை வந்து பர்ஃபெக்டா பண்ணுன்றதுனால தான் அந்த வீல் வாப்லிங் இருக்கக்கூடாது, சின்ன ரோட்டர் தேவையோ கூட அனிவனா தேவைக்கூடாது, பிரேக் பேட் அனிவனா தேவைக்கூடாதுன்றதுனால இவ்வளவு டைம் எடுத்துக்கிறோம், இவ்வளவு டைம் எஃபர்ட் எடுக்கும். ரெண்டாவது நாங்க நிறைய வேலை சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து எங்களுக்கு காரியம் பார்த்துட்டு இதையும் பாக்கறதுனால எங்களுக்கு அந்த டைம் பேஸ் வந்து ரொம்ப அதிகமாயிடுது. அதனால நாங்க நிறைய வேலை. ஓகே ப்ரோ, நம்ம ஷெட்ல ஆர்எக்ஸ் 100 135 வந்து ரெஸ்டோர் அது இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணோம். ஸோ அது எப்போ கம்ப்ளீட் ஆகுது எப்போ முடிஞ்சிச்சிங்க? சின்ன ஒரு சின்ன சின்ன மைனர் வேலை தான் நிக்குது. ஏன்னா காரியம் பார்க்கணும், நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு ரைடு ஒன்று இருக்கு, அதனால அதையும் பார்க்கணும், சூப்பர் பைக்ஸும் பார்க்கணுன்றதுனால கொஞ்சம் அது டிலே ஆயிட்டு இருக்கு. மேக்ஸிமம் இந்த சாட்டர்டேக்குள்ள கஸ்டமர்கிட்டே வண்டி டெலிவரி கொடுத்துடலாம், ஃப்ரைடே நம்ம ஒரு வீடியோ எடுத்துடலாம். ஓகே கண்டிப்பாக ப்ரோ. ஸோ எனக்கு ஒரு பைக்கோட ஓனர் கூட போய் கேட்டு அவரோட ரிவ்யூ நம்ம ஆட் பண்ணிடலாம். கண்டிப்பாக என்ன வண்டி சொல்றீங்க ப்ரோ? இந்த டிஸ்க் ஓகே ப்ரோ. ஸோ ஆர்எக்ஸ் பைக்கோட கஸ்டமர் நம்ம கூட இருக்காரு ப்ரோ. உங்களோட ரிவ்யூ ப்ரோ, ஷாப்போட ரிவ்யூ. ஸோ நீங்க கேட்ட ஒர்க் எல்லாமே அவங்க ஒரு பக்காவை பண்ணி கொடுத்துருக்காங்களா? எனக்கு பக்காவை பண்ணியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து இது வரும்போது ஜோன்ஸ் மூலியமாக தான், ஒரு பிரதர் தெரிஞ்ச மூலியம் தான் வந்தாங்கன்னா அவர் தான் சொன்னாரு நீங்க இங்கே போங்க அவர் பண்ணி தருவாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஃபோர்க்கு மட்டும் தான் ரெடி பண்ணுற மாதிரி வந்தேன். ஓகே, ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட தான் இந்த ஃபோர்க்கு செட்டு வாங்கினேன். தாய்லாந்து செட்டு டிஸ்க் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், அதனால் வாங்கினேன். வெளியே போகும்போதெல்லாம் அசம்பிளி யாரும் பண்ணி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப கஷ்டமான ஒரு கண்ணு. சரி நீங்க வாங்க ப்ரோ, வண்டி எடுத்துட்டு வாங்க, நான் பண்ணித்தரேன் அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தாதான் வண்டி இன்ஜின்லயும் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாங்க. ஸோ இன்ஜின் ஒர்க்கு டோட்டலா எல்லாம் ஓவரால இவங்க கிட்டதான் பண்ணேன். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா ப்ரோ? எனக்கு பக்கவா இருக்கு ப்ரோ. எனக்கு ஃபர்ஸ்ட் வண்டி ஒரு வாட்டி ப்ராப்ளம் ஆயிட்டு வீட்டுக்கிட்ட வரைய வந்து எனக்கு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அந்த சர்வீஸ் யாரும் எனக்கு பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி காஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப கம்மியா இருந்தது. வீட்டுக்கிட்ட வந்து எனக்கு ஓவராலா ஸ்பேர் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு போறதுக்கே வந்து காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தது. ஆவரேஜா வெளியே நம்ம பாக்கிறதோட இங்க இருந்தது. இன்னொன்னு ஜெனுவனா இருந்தது எனக்கு. வண்டியை நம்பிக்கையா விட்டுட்டு ஒரு ஒரு 2 வாரம் 3 வாரம் நம்ம நம்பிக்கையா விட்டுட்டு போலாம் விட்டு போலாம். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ நம்ம சேனலுக்கு முதல்ல வரீங்க அப்படின்னா டூ ஸ்ட்ரோக் பைக்ஸ் டூ ஸ்ட்ரோக் ரிலேட்டட் கண்டென்ட் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வினோத் ப்ரோட சேர்ந்து பண்ணியிருப்போம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆர்எக்ஸ் பைக்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் 5-speed டிஸ்க் ஒரிஜினல் டிஸ்கை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கேள்வி நான் வந்து கேட்கலன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோ வினோத் ப்ரோ கூட சேர்ந்து பண்ணும்போது நான் அந்த கேள்வியை கண்டிப்பாக கேட்குறேன். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு பைக் ரிலேட்டட் கண்டென்ட் மீட் பண்ணுறேன். தென் பை ஃப்ரம் ஏஆர்கே ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ்.